ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி போல் சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சூப்பரமான படம் தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கான படத்தை பற்றி பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 18 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும், அதுவும் தனியாக தான் இந்த படத்தை பார்த்தாலும். இந்த படம் தமிழ் டப்லையும் இருக்குது. இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா நாக் நாக். 2015 ரிலீஸான இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. கூகுள் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54% பீப்பிள் இந்த படத்தை லைக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தலாம். இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு ரெண்டு குழந்தைகளோட சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு. இவங்க ஒய்ஃப், அதாவது ஹீரோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் ஊருக்கு போகிறாங்க. ஹீரோ மட்டும் வீட்டில் தனியாக இருக்காரு, ஏன்னா அவருக்கு ஒரு வேலை இருக்குது, அதாவது ப்ராஜெக்ட் வேலை இருக்குதுங்கிறனால அவர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த நேரத்தில் ரெண்டு பொண்ணுங்க வந்து வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. ஹீரோ வந்து திறக்கிறாரு, என்னென்னு கேட்கும்போது நாங்கள் பக்கத்தில் ஒருத்தர் பார்க்க வந்திருந்தோம், அவர் இல்லை, அதனால் நாங்கள் பயங்கரமாக நினைஞ்சிட்டு ஒரு கேப் வர வரைக்கும் நாங்கள் உள்ளே இருந்துக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வர்றாரு. விட்டதுக்கு இல்லாமல் கேபுக்கும் கால் பண்ணி கூப்பிட்றாரு, கேப் சொல்லி சொல்கிறாரு. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹீரோ முன்னாடி நியூ நினைக்கிறதோ அந்த மாதிரி செஞ்சுட்ருக்காங்க. ஹீரோ ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி பார்க்குறாரு, கடைசியில் அவரால் முடியல. ஸோ அந்த பொண்ணுங்க பிடிச்ச வலையில் மாட்டிக்கிறாரு. ஸோ மூணு பேரும் நைட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு, பொண்ணுங்கள்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பொண்ணுங்க போகாமல் ஹீரோவை வச்சு செய்கிறதுக்காகவே வீட்டிலே தான் இருக்கிறாங்க. இது அவருக்கு ரொம்பவும் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட மாட்டி என்ன ஆனார் அப்படிங்கிறத படத்தில் மிதிக்கிறது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க வீட்டில் சண்டைங்கிற மாதிரி இருந்தனால இது நீங்கள் தனியாக பாருங்க, அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி பாருங்க. இந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிளும் இருக்குது. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணியிருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு இதை விட ஒரு செம்மையான சூப்பரான என்டர்டைன்மெண்ட் வந்து பார்க்குறேன். பாய்.